வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சிறப்பான பசுந்தீவனத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா சவுண்டல் மரம். இந்த சவுண்டல் மரம் நீங்கள் எப்போ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க இந்த வீடியோவில் பாருங்கள். இது முக்கியமாக நம்ம வேலியோரம் தான் அதிகமாக வளரும். கிராமத்தில் பார்த்திங்கன்னா இந்த சவுண்டல் மரம் நம்ம தோட்டத்தில் வேலியோரம் தாராளமாக வளர்க்கலாங்க. இந்த வேலியோரம் நம்ம வளர்த்தா இதனால் மற்ற பயிர்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. வருஷம் முழுக்க இது வந்து நமக்கு வந்து பசுந்தீவனம் தருங்க. நம்ம ஒடிக்க ஒடிக்க இது வளர்ந்துட்டே இருக்கும். இது முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரில் 50-100 மரம் வேலியோரமாக நீங்கள் நட்டுட்டீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் 50 ஆடுங்க, 5 மாடுங்க தாராளமாக நீங்கள் வருஷம் முழுக்க பசுந்தீவனத்துக்கு உங்களுக்கு பஞ்சமே வராது. இப்போ நீங்கள் அழகாக நீங்கள் ஒடிக்கலாம். நீங்கள் ஒடிச்சு விட்டிங்கன்னா சைடில் தலை தலைன்னு வந்துக்கிட்டே இருக்குங்க. வருஷம் முழுக்க பசுமையாக பசுந்தீவனத்துக்கு நமக்கு பஞ்சமே வராதுங்க. இது ரொம்ப நல்லதுங்க. இது ஆடு மாடு கோழிக்கு எல்லாமே தாராளமாக கொடுக்கலாங்க. மற்ற பசுந்தீவனத்தை விட இது ரொம்ப ரொம்ப சிறந்த தீவனமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தீவனத்தை மாடு வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடும். இதில் நம்ம எந்த கெமிக்கலும் நம்ம அடிக்க போகிறதில்ல. நம்ம இதுக்கு எந்த உரமும் நம்ம போட தேவையில்ல. இயற்கையான முறையில் வளர்கிற பசுந்தீவனம் இது. மாடு ஆடு கோழி எல்லாமே ரொம்ப விரும்பி சாப்பிடும் இது. நீங்கள் மாடு ஆடுக்கு அப்படியே கொடுக்கலாங்க. பட் கோழிக்கு மட்டும் கொஞ்சம் சின்ன சின்னதாக நீங்கள் கட் பண்ணி தீவனத்து கூட நீங்கள் தீவனம் அந்த அரிசி கோதுமைலாம் போடுவீங்களே அது கூட மிக்ஸ் பண்ணி நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிடுங்க. விரும்பியும் சாப்பிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.